ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டென்டர்வர்ட் சேனல். இன்றைக்கு வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டென்டல் இஷ்யூஸ், அதாவது பல் சொத்தை, வலி, வீக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் ப்ராப்பரான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து சரியாகும். பட் ஒரு பல் மருத்துவரை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு, அதாவது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங், முக்கியமாக இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேர் வந்து சந்தித்த ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஹோம் ரெமெடிஸ் மூலமாக ஒரு டெம்பரரி ரிலீஃப் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ஓரல் கேவிட்டி, அதாவது வாயை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த பல்லு உங்களை ரொம்ப வலி கொடுக்குதோ அந்த இடத்த எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வலியோட அந்த வீரியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இதை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 2 times நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். மார்னிங் நைட் 2 times ப்ரஷ் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி வந்து ரெகுலராக வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு அடிக்கடி வாய்க்கு பிடிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு எங்கே பல்வலி ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு லவங்கத்தை நீங்கள் கடிச்சிக்கலாம். மெயினாக என்ன அப்படின்னா வந்துட்டு லவங்கத்தில் இருக்கிற லவங்க எண்ணெய் அதில் வந்துட்டு உங்களுக்கு பல்லை வந்து கொஞ்சம் மரத்து போகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லவங்கத்தை ரொம்ப நேரம் கடிச்சு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காது, சில பேருக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு ஒரு 10 to 15 minutes இல்லை மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல லவங்கத்தை கடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. பிகாஸ் இது சில பேருக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் அலர்ஜியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவங்கத்தை மெல்றதோ இல்லை சூ பண்ணுறதோ வந்து எல்லாருக்குமே சரி வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து லவங்க எண்ணெய் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு பெயின் ரிலீஃப் இருக்கும். தொடர்ந்து பல்வலி இருக்கிற பட்சத்தில் வீக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீக்கம் வரும்போது தைலம் அந்த மாதிரி நிறைய பேர் தடவுறாங்க, பட் அது வந்து ரொம்ப தவறான விஷயம். தைலம் தடவுறதுனால உங்களுக்கு வலியோ வீக்கமோ குறைய போகிறதில்லை, அது வந்து இன்னும் உங்களோட ப்ராப்ளம் வந்து காம்ப்ளிகேட்டாக பண்ணிடும். பெஸ்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா வார்ம் வாட்டர் சலைன், அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாய்க்க பிடிக்கலாம் அகெயின். அண்ட் ஒரு ஐஸ் பேக் அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் இருக்கும். அண்ட் ஆன் அண்ட் ஆஃப், அதாவது விட்டு விட்டு அந்த இடத்துல ஒரு ஐஸ் ஒத்தரம் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய பல் மருத்துவர்கிட்ட தொலைபேசி இல்லைனா வீடியோ மூலமாக சேட் பண்ணி அவங்கள கன்சல்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க பரிந்துரைக்கிற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பெயின் ரிலீஃப் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். எப்போவுமே வந்து மாத்திரைகளில் வந்து ஒரு 100% இல்லை ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 6 months ஒரு தடவை உங்களுடைய பல் மருத்துவரை சந்தித்து ஒரு ரெகுலர் கன்சல்டேஷன் இல்லை ஒரு ரொட்டீன் செக்கப்பில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம வலி வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சரி செஞ்சு வலி வரதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பல் மற்றும் தாடை குறித்த பிரச்சனைகளுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.